விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்றைக்கி இந்த ஐம்பொன் சிலையை வளர்பிரையில் வாசலில் வையுங்கள் நல்ல லக்ஷ்மி கடாக்ஷம் வீட்டுக்கு கிடைக்கும் பணக்கார யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வளர்பிறை அப்படின்னாலே எந்த ஒரு பொருள் நம்ம வந்து எதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் வந்து நம்மளுக்கு விருத்தியாகும் வளரும்னு ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ வந்து அமாவாசை வந்து எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இது வந்து ஆடி அமாவாசை நம்ம வந்து இந்த பித்திருக்களுக்கு பித்ருக்களுக்கு நம்ம இந்த அன்னைய தினம் வந்து என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம வந்து அந்த சாந்தி பண்ணுறது திதி கொடுக்கறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை வந்து செஞ்சோம்னா ரொம்ப நன்மை இந்த அவசியமே கொடுக்காதவங்க கூட இந்த ஆடி அமாவாசைன்றது அவ்வளோ பிரசித்தம் இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து இந்த திதி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம குடும்பம் வந்து நல்ல மேலும் மேலும் நல்லா வளர்ந்து கொண்டே போகும் ஓகேங்களா இப்போ இந்த ஆடி அமாவாசையே இவ்வளோ பிரபலம் போது மூணாவது நாள் வளர்பிறைன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நாள் ஆனால் இப்போ நம் நீங்கள்லாம் நினைப்பீங்க செவ்வாய்க்கிழமையாக இருக்குதே ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையாக இருந்தால் திங்கள் போக மறுநாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னால் ஒன்றும் தவறு கிடையாது அதனால் நீங்கள் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த ஒரு இந்த சிலையை வந்து நீங்கள் இப்போ இந்த வாசப்படி அப்படின்னாலே வாசலில் வாசல் நிலை வாசல் அப்படின்னாலே என்னென்னா நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வந்து மகாலட்சுமி இது மூணும் வந்து இந்த மூன்று பேரும் அங்கே வந்து வாசம் பண்ணுறதா அர்த்தமாகும் அது வந்து எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் அதனால தான் அந்த வாசக்கலை வந்து மெரிக்கக்கூடாது பிள்ளைங்க மெரிச்சா கூட நம்மளுக்கு கோபம் வரும் மெரிக்காதீங்க வாசக்கலை மெரிக்காதீங்க லக்ஷ்மி வாசம் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம முன்னோர்கள் இருக்கிறாங்க நம்ம குலதெய்வம் அவங்க வாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எல்லாமே நம்ம வந்து முறையாக செஞ்சுக்கிட்டு வருவோம் அதனாலேயே நான் சொல்லுவேன் மஞ்சள் குங்குமம் வைங்க வெள்ளிக்கிழமானால் மஞ்சள் குங்குமம் வைங்க தொடச்சிட்டு கொஞ்சோண்டு பன்னீர் கலந்த தண்ணிகளை கொஞ்சமாக ரொம்ப போட்டு தெளித்து ரொம்ப அந்த கட்டையை ஊற விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா வாசக்காலுக்கு ஏதாவது ஒரு விண்ணம் ஏற்பட்டாலும் அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை தான் அதனால் நம்ம எவ்வளோ எவ்வளோ போட்டு யாராவது நம்ம வீட்டில் வேலை செய்கிற பணியாட்கள் வந்து கழுவி விடுறாங்கன்னா கூட பார்த்து கழுவுங்க கொஞ்சம் கவனமாக செய்யுங்க வாசப்பல்ல தண்ணி பட விடாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா வாசப்பல்ல வந்து தண்ணி அதிகமாக பட்டு ஊறி போயிட்டு ஒரு மாதிரி எதாவது பூச்சி கீச்சி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம மாத்துற மாதிரி வரும் இருந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் வாசப்படி வைக்கிறது அதனால் நிலைய வாசலில் ரொம்ப கவனமாக அந்த வீட்டு பெண்கள் வந்து கையாளுங்க எப்பவுமே அதை யாரையும் பணியாட்கள்லாம் செய்ய விடாதீங்க ஓகேங்களா அடுத்தது வந்து இப்போ நான் என்னென்னா அந்த படத்தில் நான் என்ன காட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஐம்பொன் சிலை இந்த ஐம்பொன் சிலையை வந்து நீங்கள் எதாவது படமே வைக்காதவங்க கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க படமே நாங்கள் எங்கள் எங்களுடைய வாசக்காலில் இல்லைம்மா நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் நாங்கள் வந்து வீடு வீடு தனி வீட்டில் இருந்தால் கூட எங்கள் வீட்டு வாசப்படி மேலே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி படத்தை வந்து பொறிச்சு கொடுப்பாங்க மரத்துலேயே செஞ்சுருவாங்க அப்போல்லாம் இப்போ யாரும் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை ஏன்னு தெரியல அது கஜலக்ஷ்மின்றதுனால யானை யானை வந்து வாசப்பல்ல இருக்கிறதுனால யானை வேணான்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ரொம்ப பேர் வீட்டில் அது இப்போ இல்லை சாதாரணமாக சட்டம் போட்டு மா வாசகால் அடிச்சிடறோம் ஓகேங்களா அது வச்சது போக மேலே சாமி படத்தை நம்ம எதை வேணாலும் வச்சுக்கலாம் அது வைக்கிறவங்க நிறைய பேர் விநாயகர் வைக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக விநாயகர் வைக்கலாம் அது கூட இந்த ஐம்பொன் சிலைன்னு கேளுங்க சாதாரண பித்தளை சிலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்காதீங்க ஐம்பொன் சிலை அஞ்சு பஞ்சலோகமும் கூடிய ஐம்பொன் சிலையை வைச்சோம்னா நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மிகாரம் கூடும் நல்ல ஒரு பண வரவு இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது தொழிலில் தடங்கள் இருக்குதா வீட்டில் வந்து எதாவது ஒரு பொ எந்த தொட்டது தொடங்க மாட்டேங்குது எதை போனால் தடங்களாக இருக்குது ஒரு பொண்ணு பார்க்க போனால் கூட அந்த பொண்ணு நம்மளுக்கு சட்டுன்னு அமைய மாட்டேங்குது ஒரு கல்யாணம் ஒரு கல்யாணம் இது ஒரு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட நம்மளுக்கு அது ஏதாவது ஒரு தொழில் விருத்தியாக நம்ம செய்யணும் அதை பெருசாகணும்னு நினச்சி நம்ம கால் எடுத்து வைக்கிறோம் அது விருத்தி ஆக மாட்டேங்குது பணம் பற்றாக்குறையாகவே இருக்குது பணம் வந்தாலும் கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வாசப்படியில் ஐம்பொன் சிலை ரொம்ப பெருசாலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்மளால் அவ்வளோ பெருசெலாம் வாங்க முடியாது ஐம்பொன் சிலைன்றது விலை கொஞ்சம் அதிகம்தான் கொஞ்சம் கேட்டு சொல்லி வாங்குங்க சின்ன சிலையாக இருந்தால் கூட போதும் ஆனால் அந்த ஐம்பொன்னால் சிலையை வந்து லக்ஷ்மி சிலையாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் நிலைய வாசலில் வச்சிங்கன்னா எந்த வாசப்படி இப்போ நீங்கள் சப்போஸ் நான் வந்து எனக்கு வடக்குதான் வசதி ஆனால் நான் வந்து தெற்கு பார்த்த வாசல் தான் எனக்கு அமைஞ்சிச்சு நான் அங்கே தான் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஐம்பது சிலையை நீங்கள் வாசப்படியில் வச்சுட்டிங்கன்னா நிஜமாக நான் சொல்கிற உங்களுக்கு நல்ல ஒரு போக்குவரத்து பணம் பணம் பற்றாக்குறை என்பதே இருக்காது சரி எனக்கு இங்கே வசதி இல்லம்மா சின்ன சிலையாக வைக்க முடியாதுன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று அடிச்சுக்கோங்க அடிக்கலாம் தவறு கிடையாது ஒரு சின்ன ஒரு மரத்தாலான ஒரு ஸ்டாண்டு ஒன்று அடித்து அது மேலே அந்த சிலையை வச்சு நீங்கள் கும்பிட்டு பாருங்கள் வாசலில் மகாலட்சுமி அதுவும் ஐம்பொன் சிலையலான மகாலட்சுமி நீங்கள் வை பொழுது நல்ல பண வரவு இருக்கும் உங்கள் வீட்டுக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது போகும்பொழுது அந்த சிலையை பார்த்து கும்பிட்டுட்டு போகணும் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் வெளியே வாசப்படி தாண்டும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற எந்த அதுக்காக தான் வாசப்பிள்ளை தெய்வத்தை வைக்கிறது தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம வாசப்பிள்ளை வெளில காலை எடுத்து வைக்கணும் வாங்க என்ன வேண்டணும்னு பார்த்தீங்கன்னா நான் போகிற வேலை நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நான் வீடை நோக்கி வீட்டை வீட்டை நோக்கி நான் திரும்பி வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும் அந்த மாதிரி இந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட நீங்கள் நான் நான் போகிற வேலை தொட்டது தொடங்கணும் நான் இந்த வேலையாக நான் போகிறேன் நான் இந்த வேலையாக நான் செய்ய போகிறேன் எனக்கு அது நல்லதாக நடந்து முடியணும் நீங்கள் வேண்டிக்கிட்டு போயிட்டு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும் உங்கள் வீட்டுக்கும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் வீவர்ஸ் வைக்க என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்றீங்க அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்